உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, இரு, பாப்பா தூங்குறான், சத்தம் போடாத, அப்புறம் பேசலாம். பாப்பாவா? அம்மா, அம்மா, குழந்தை? யார் குழந்தைமா இது? இந்திரா, நம்ம வீட்டுக்கு காலையில புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்காமா, அவளோட குழந்தைதான் இது. குழந்தைக்கு பால் புட்டிலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா, ஆனா இன்னும் வரலம்மா. ஏமா, போய் கூட ரொம்ப நேரம் இருக்கும்லம்மா? ஆமா ஆமா, இந்நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல இந்திரா, இன்னும் காணும். பாத்தியா இந்திரா, பெத்த தாய் கிட்ட குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா நம்ம காவிய கிட்ட. பாரு எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாத்தியா. என்ன தங்கம்? ஏ இந்திரா, குட்டி பையனை பாத்தியா? என்ன தேடி என்கிட்டயே வந்துட்டான். என்ன குட்டி செல்லம், அம்மா கஷ்டப்படுவே நீயே வந்துட்டியா? என் புஜ்ஜு குட்டி, சித்தி கிட்ட போறியா? சித்திய பாரு, சித்தி கிட்ட போ. இந்திரா, இந்தா. அம்மா, என்னமா இது? புடி இந்திரா. வாடிக்கோ இந்திரா. டே, சித்தி கிட்ட இருக்க, உன்னையே பாக்குறோம். அம்மா, இந்திரா அம்மா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன? அந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைமா. அது வலது கால் முட்டிக்கு கீழே பெரிய மச்சம் இருக்கு. அந்த ஜேபி கொன்னுடுன்னு சொன்னாலும் அந்த மச்சத்தை பார்த்துதான் நான் மனசு மாறினேன். நானே வளர்த்தலான்தாம்மா, எதுவும் செய்யாம விட்டுட்டேன். அந்த குழந்தை வீட்டுல இருந்தா வீடே சொர்க்கமா இருக்குமா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரு தாயி. சரி, முதல்ல என் அக்கா கிட்ட குழந்தைய கொண்டு போய் சேர்க்கணும், அதான் இப்ப எனக்கு முத வேலை. ரொம்ப தேங்க்ஸ் கா. சரி, நான் வரேன்கா. அப்போ இது அக்கா குழந்தை தானா? அக்காக்கும் தங்கச்சிக்கும் குழந்தைனா ரொம்ப ஆசை போல இருக்கே. மாறி மாறி கொஞ்சிக்கிறாங்க பாருங்க. அம்மா, இந்த குழந்தைய விட்டுட்டு எங்க போயிருக்காங்க? இந்திரா, அதாண்டி வேலை கேட்டு வந்தா, அப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனா ஆளையே காணும். இந்த குழந்தைய அம்மாவை தேடாம இந்த வீட்டு புள்ள மாதிரி எப்படி சாப்பிடாம காவியா கூட இந்த ரூம்ல இருக்கு பாத்தியா? அப்ப கண்டிப்பா இது அக்காவோட குழந்தைதான், வேற யாரும் இல்ல. ஐயோ, பசிக்குது போல இருக்கே. பால் பாட்டில் கூட வீட்டுல இல்லையே. இந்திரா, ஸ்பூன்ல தரலாமா? அம்மா, பால் சூடாதாமா இருக்கு, இப்பதான் காய்ச்சினேன். கௌரி, சீக்கிரம் போய் எடுத்து வாங்க போங்க. சரிங்கம்மா. அம்மா, சீக்கிரம் எடுத்து வாமா. இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு லேடி வேலைக்கு வந்திருக்காங்க. அது அவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. ஆனா அக்காவுக்கு அந்த குழந்தை மேல ஃபீல் ஆகி அக்கா அந்த குழந்தை அழுத உடனே அவ பால் கொடுத்துட்டா. நான் போய் பார்த்தனா, அப்போ அந்த ஆயா சொன்னாங்கல்ல, அதே மாதிரி குழந்தைக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு. அக்காவும் இது ஏன் குழந்தை மாதிரின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல இந்திரா, எப்படி குழந்தை வீடு தேடி வந்துச்சு? அதுவும் உங்க அக்காக்கு மச்ச விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. எப்படி அவங்க தன்னோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சாங்க? இந்த உலகத்துல
எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனா ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கிற பாசத்துல மட்டும் எந்த சேஞ்சஸ்மே இல்ல கௌதம். அந்த பாசத்துக்கு முன்னாடி எந்த சக்தியாலையும் எதிர்க்கவே முடியாது. இதை ஏன் கண்ணால நான் இன்னைக்கு பார்த்தேன் கௌதம். சரி நீ கூலா, நீ ரொம்ப எமோஷன் ஆகுற. ஆமா, என் அக்காவை எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் சிரிச்ச முகத்தோட பார்த்தேன் தெரியுமா? அவனும் அப்படியே குட்டி பையன், எவ்வளவு அழகா கியூட்டா இருந்தான். கஷ்டப்பட்டு அடக்கிட்டு வந்து நான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். இந்திரா, அந்த குழந்தைய உடனே பாக்கணும். இந்திரா நீ வா, நம்ம அம்மா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். இதுக்கு மேல நம்ம மறைச்சோம்னு வச்சுக்கோ, தேவையில்லை. வா, போலாம் வா. என்னாச்சு கௌதம்? இப்ப மறுபடியும் என்ன கௌதம்? இப்போ குழந்தைய பத்தி வெளிய சொல்ல நேரம் வரல. நம்ம சந்தோஷத்தை இந்த ரூம்குள்ள மட்டும்தான் நம்மளால காட்டிக்க முடியும். என்ன பண்ணலாம் கௌதம்? குழந்தைய கடத்தினவங்களுக்கும் இன்னைக்கு வேலைக்கு வந்த லேடிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் கண்டிப்பா இருக்கும். எதுக்காக நம்ம வீட்டுல குழந்தைய கொடுத்துட்டு போனாங்கலாம் தெரியல. அது யாரு என்னங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் கௌதம். புரியுந்திரா, சரி முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அது யார் குழந்தைன்னு தெரியாமலே அண்ணி ஹாப்பியாவே இருக்கட்டும், ஓகேவா? எப்படியும் குழந்தை இங்க தானே இருக்கு, நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். ஆமா கௌதம், எப்படியோ தாயும் புள்ளையும் ஒன்னா இருக்காங்க, இப்போதைக்கு அது போதும். ஆனா இந்த குழந்தைக்கு நிறைய ஆபத்து இருக்கு, நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஓகே இந்திரா, எப்படியும் நம்ம குழந்தை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலல்ல? இல்ல கௌதம், எனக்கு நல்லா தெரியும். சரி புரியுது, அப்படி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், அதான் எனக்கும் சந்தோஷம். இப்ப நீ கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நம்ம குடும்ப வாரிசு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, இப்போதைக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் நிலைக்கட்டுமே. எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா கௌதம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.